சீவாஸ் வணக்கம் வந்தனம். காஃபி டீ இல்லாமல் சிலருக்கு காலை பொழுதே விடியாதுங்க. ஒரு நாளையே அவங்க காஃபி டீக்காக செலவிடுறவங்களும் இருக்காங்க. இந்த காஃபி டீ குடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அந்த டீ காஃபி மிஸ் பண்ண முடியாதுங்க. அப்படியே மிஸ் பண்ணாலும் தலைவலி டென்ஷனாக இருக்குன்னு அவங்க இருக்கிற இடத்தையே ரெண்டாக்கிடுவாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்துட்ட காஃபி அண்ட் டீ குடிப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விவாதம் எப்போதுமே நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. பெரும்பாலான பேர் காலையில் எழுந்ததுமே டீ அல்லது காஃபியை தான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க. இப்படி காலையில் வெறும் வயத்துல காஃபி அல்லது டீ குடிப்பவங்கல்ல நீங்களும் ஒருவரா இருந்தா அதனால ஏற்படுற ஆபத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க சரியான நேரம் வந்திருக்குங்க. சோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டீ மற்றும் காஃபி ரெண்டுமே அமிலத்தன்மை கொண்டிருக்குங்க. அதை வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால அமில அடிப்படை சமநிலையை சீர்குலைத்து அமிலத்தன்மை மற்றும் அஜீரணத்துக்கு வழிவகுக்குதுங்க. நம்ம உடலில் நீரிழப்பை அதிகரித்து தசை பிடிப்பை ஏற்படுத்துதுங்க. இரத்த அழுத்தத்தை உயர்த்துகிறது. ஒற்றை தலைவலிக்கு வழிவகுக்கிறது. உடல் பருமன் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. காதில் எரிச்சல் ஊட்டும் உணர்வை ஏற்படுத்துதுங்க. பற்களில் மஞ்சள் கறைகளை ஏற்படுத்தி பற்கள் மஞ்சள் நிறம் ஆகிறது. ஸோ டீ அல்லது காஃபியை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றோட குடிக்காதீங்க. இது குடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் உணவு சாப்பிட்ட பிறகு 1 அல்லது 2 மணி நேரம் கழித்து டீ அல்லது காஃபியை குடிக்கலாம். இது நீங்கள் காலையிலையும் குடிக்கலாம், ஆனால் வெறும் வயிற்றோட இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கணும். டீ அல்லது காஃபி நீங்கள் குடிக்கிற முதல் விஷயமா இருக்கக்கூடாது. மாலை நேரத்தில் இது குடிப்பது ரொம்ப நல்லதுங்க. உடற்பயிற்சிக்கு முன்னாடி காஃபி அல்லது டீ குடிக்கலாம். சில பேர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி அல்லது டீயை குடிப்பாங்க. அதில் ஒருத்தவங்க நீங்களாக இருந்தால் அந்த பழக்கத்தை இப்போவே தவிர்த்துடுங்க. ஏன் அப்படின்னா அது தூக்க சுழற்சியில் தலையிட்டு பல முறை தூக்க இடையூறை விளைவிக்குது. அதனால் தூக்கம் பாதிக்கப்படுது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை காஃபி அல்லது டீ குடிக்கலாம்? 1 கப் தேநீரை 1 நாளைக்கு 2 முறை குடிக்கலாம். அதுக்கு மேலே குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க காஃபி அல்லது டீ குடிக்கும் அளவை கட்டாயமாக கட்டுக்குள்ளே வைக்கணுங்க. ஏன் அப்படின்னா காஃபி மற்றும் டீக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு படபடப்பு, அதிக அளவில் காஃபி குடித்தா இதய நோய் தாக்குகிறதுங்க. மேலும் எப்போதாவது குடிக்கிறவங்க தங்களோட இதயத்தை உற்சாகமாக வைத்து கொள்ளவும் முடியும். வெறும் வயிற்றில் டீ அல்லது காஃபி குடிப்பவர்கள் அதுக்கு பதில் காலையில் எழுந்த பிறகு வெறும் வயிற்றில் 1 கப் சூடான நீரில் 1 சிட்டுக்கை உப்பு, கருமிளகு, எலுமிச்சை சாறு சேர்த்து பருகலாங்க. சீரக தண்ணீர் குடிக்கலாம். இரவில் ஊற வைத்த வெந்தயம், பாதாம் அல்லது காஞ்ச திராட்சை இவை போன்றவைகளை காலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு விட்டு அந்த ஊற வைத்த தண்ணீரை குடிக்கலாங்க. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு சிறந்த ஆக்சிஜனேற்றியாகவும் செயல்படுதுங்க. காஃபி அல்லது டீயை வெறும் வயிற்றில் குடிக்காம அதுக்கான நேரத்தில் குடிக்கும் போது சில நன்மைகளும் ஏற்படுதுங்க. காஃபியும் டீயும் இயற்கையிலே இருந்து கிடைக்கிற ஒரு கொட்டை வகை தாங்க. காஃபி கொட்டைகளில் அளவுக்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இதனால் காஃபி குடிக்கும் போது சில நன்மைகளும் ஏற்படுதுங்க. காஃபி அல்லது டீயை கலப்படமான பாக்கெட் பாலினையும் ரசாயன வெள்ளை சர்க்கரையும் சேர்க்காமல் பிளாக் டீ, பிளாக் காஃபியாக 1 நாளைக்கு 2 முறை குடிப்பதால மனசோர்வு, மன அழுத்தம், கல்லீரல் நோய், இதர புற்றுநோய்களில் இருந்து நம்மளை பாதுகாத்து உடலுக்கு நன்மை அளிக்குதுங்க. இது போன்ற நன்மைகள் பிளாக் காஃபி, பிளாக் டீயை அளவோடு குடிக்கும் போது பெறலாம். சோ காஃபி அல்லது டீயை உங்கள் உடலுக்கு சத்தாகவும் ஆபத்தாகவும் மாற்றுவது நீங்கள் குடிக்கும் நேரத்திலையும் அளவுலையும் தாங்க இருக்கு. சரியான நேரத்துல அளவோடு காஃபி அல்லது டீயை குடிப்பதனால ஆரோக்கியமாக வாழலாங்க. தேங்க்யூ.